ஓம் சாந்தி. பாரதத்தின் மகிமை. பாரதத்தின் மகிமை. பாரதம் தான் எல்லாவற்றிலும் விட உலகிலேயே மிகப்பெரிய தீர்த்தஸ்தலம், மிக அதிகமான மகான்கள் அவதரித்த ஸ்தலம், புண்ணிய பூமி, ஞான பூமி என்றெல்லாம் இலக்கியங்களில் வர்ணிக்கப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீராமர் ஆட்சி செய்து சென்ற இடங்கள் மதுராபுரி என்றும் இன்றும் வரலாற்று சான்றாக உள்ளது. இப்பேற்பட்ட பாரத பூமியில் தான் இறைவன் கூட 5000 வருடத்திற்கு ஒரு முறை இந்த பாரதத்தில் வாரணாசி காசியில் தான் சாதாரண ஒரு மனித உடலில் பரகாய பிரவேசம் செய்து தனக்கென்று உடல் இல்லாததால் இந்த ராஜயோகம் கற்பிக்கிறார். அவர் ஒரு சிறந்த பக்தர், மேலும் வைர வியாபாரி. அந்த மனிதர் இறைவனை அடைய 12 குருமார்களை நாடியும் பரம்பொருளின் சத்தியமான அறிமுகம் கிடைக்கவில்லை. அவரது இயற்பெயர் லேக்ராஜ். 1936 அவருக்கு வயது 60. இல்லறவாசி தான். அவருடைய உடலில் தான் அந்த ஒளி பிரவேசமாகி அவருடைய திருவாயும் மூலம் இந்த ஞானத்தை வழங்கினார். அந்த உடலில் இறங்கியவுடன் அவருக்கு கூறினார், என் கட்டளைப்படி புது உலக படைப்புக்காக உன் உடல் உள்ளம் இரண்டும் தூய்மையாக வைத்து எனக்கு ரதமாக இயக்க வேண்டும் என்று சொன்னார். அவரும் பரம சந்தோஷத்தோடு இசைந்து இந்த உலக ஆன்மீக பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார். அன்று முதல் தன்னை இறைவன் காரியத்திற்கு ஒரு கருவியாக இயக்கினார். இறைவன் அவருக்கு அன்று முதல் பிரஜாபிதா பிரம்மா என பெயரிட்டார். அன்று முதல் அப்படியே அழைக்கப்பட்டார். இறைவன் இறங்கியதும் இந்த மண்ணில் தான். எனவே தான் வர இருக்கின்ற பேரழிவில் கூட, அணு ஆயுத போரில் கூட பாரதம் மட்டும் மாற்றமடையும், பஞ்ச தத்துவங்களும் முழு உலகையும் தூய்மையாக்குகின்ற காரியத்திற்கு பெரிய அளவில் துணை புரியும். எனவேதான் பாரத கண்டம் அழியாத கண்டமாக விளங்கிவிடும். அதர்மங்கள் அழிந்து இதே பாரத பூமியில் டெல்லியில் மீண்டும் தர்மம் நிறைந்த ஆட்சியை கூடிய விரைவில் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணர் ஆளத் தொடங்கிவிடுவர். மீண்டும் பாரதம் தங்க குருவியாக திகழும். பரம்பொருளின் படைப்பல்லவா, அங்கு ஜனத்தொகை குறைவாக இருக்கும். இன்று கலியுகம் ஆகிய நரகம் முடிந்து மீண்டும் சத்தியுகம் தொடங்கும் போது இந்த பாரதத்தை சொர்க்கம், பாரடைஸ், அல்லாவின் பூந்தோட்டம், அமரபுரி, வைகுண்டம் என்று பல பெயர்களால் அழைக்கப்படும். ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் என்று அழைக்கப்படும் அந்த தேவகுலத்தில் வர தகுதியை அமைத்து கொள்ளவே இன்று பரம்பொருள் இந்த பிரஜாபிதா பிரம்மா மூலமாக ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். இது ஆத்மாவுக்கான படிப்பு, உடலுக்கானதல்ல. இந்த ராஜயோகத்தின் மூலம் ஆத்மா தூய்மை ஆவதற்காக வழிகாட்டுகிறார். உடலுக்கான தந்தை ஒவ்வொருவருக்கும் தனித்தனியானவர். ஆனால் எல்லா ஆத்மாவுக்கும் தந்தை பரம்பொருள் ஒருவரே. ஆத்மா எப்படி குப்தமாக உள்ளதோ அதே போல ஆத்மாவுக்கான தந்தையும் குப்தமானவர். இப்பேற்பட்ட மகிமை கொண்ட பாரதத்தை மீண்டும் தூய்மையாக மாற்ற வந்துள்ளார். இவருடைய இந்த உயர்ந்த காரியத்திற்கு யாரெல்லாம் தூய்மையாயிருந்து என்னை நினைவு செய்து எடுக்கின்ற யோக பலத்தின் மூலமே புதிய பாரதம் உருவாகும். மேலும் சொர்க்கத்தில் ராஜ்ய பதவியிலும் வரலாம். நாம் பிறந்த இறைவன் அவதரித்த இந்த மண்ணில் மாற்றத்திற்காகவும் நம் மன அமைதிக்காகவும் வர இருக்கின்ற சொர்க்கத்தில் 21 பிறவிகளுக்கு துக்கம் இல்லாத வாழ்வு பெற வைகுண்ட பதவி, இந்த ஒரு பிறவியில் கலியுகத்தின் கடைசி கட்டமாகிய இத்தருணத்தில் நாம் தூய்மையாயிருந்து இந்த எல்லையற்ற சேவையை செய்து பெரும் பாக்கியத்தை பெறுவோம். மீண்டும் மலரும் ஞான திரையில் ஞான பூக்களாக. ஓம் சாந்தி.